वेलकम टू एस्टेट कुकिंग இன்னைக்கு நம்ம chicken liver பட்டூரி பண்ண போறோம் இது ஒரு பெங்காலி ஸ்டைல் டிஷ் வாழை இலையில வச்சு செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு 1/2 கிலோ ஈரல் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் ஈரலை உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு சின்னதா வெட்டி வெச்சுக்கோங்க மசாலாவை நம்ம போடும்போது எவ்வளவு போடணும்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்புல ஒரு pan வெச்சுக்கோங்க ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க சூடானதும் இந்த வெங்காயத்தை அதல போட்டு லேசா வதக்கிக்கறணும் அதோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு இத வதக்கிக்கிடணும் வதங்கனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் குருமிளகு பவுடர் போடுறோம் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்பேத்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அதிக எண்ணெய் வந்து விட கூடாது முத 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுறோம் அதுவே இதுக்கு போதும் கடைசியா வந்து நம்ம பச்சை நல்லெண்ணெய் வந்து மேலே ஊத்துவோம் இது வதங்கனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சிருக்கிற ஈரலை இதல போட்றலாம் போட்டுட்டு இத ரொம்ப வதக்க போறது இல்ல இதுல உள்ள தண்ணி எது இருந்துச்சுனா அந்த தண்ணி வத்தற அளவுக்கு மட்டும் இத வந்து வதக்கிக்கிட போறோம் இது லேசா வதங்கனதுக்கு அப்புறமா இன்னும் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் குறைவா வேணும்னா 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும் ஈரல்ல தண்ணி இருக்குிறதுனால வெடிக்கும் போதும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்ப அடுப்புல ஒரு தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க கொஞ்சம் கனமான தோசைக்கல்லா இருந்தா ரொம்ப நல்லது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க ஒரு வாழை இலைய அந்த தோசைக்கல்லோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி வெட்டி அது மேல வச்சுக்கோங்க கொஞ்சமா அது மேல எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ஈரலை இந்த வாழை இலை மேல போட்டுடலாம் இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் விட்டுறேன் இமேல கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து போட்டுக்கோங்க இத மூடி வச்சிரலாம் அந்த ஈரல்ல உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வந்து நல்லா வெந்திட்டு இருக்கு பாருங்க ஒரு 15 நிமிஷம் அத வேக விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அத நம்ம திருப்பி இன்னொரு இலைய வச்சு மாத்த போறோம் வேகட்டும் இத மாத்தி விட்டுறலாம் ஒரு பிளேட் எடுத்துட்டு वो प्लेट को प्लेट और इले वे लेसा एण तटविको अल मेल वे अब तिरपिक अभी मेग वो पाती ना रोस्ट आ கீழ உள்ள பாகமும் ஒரு 15 நிமிஷம் வேக விடணும் தோசைக்கல்ல சிம்லயே இருக்கட்டும் இதுக்கு மேல மூடி வச்சிரலாம் வெந்திருச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி மீடியம்ல வச்சு ஒரு 1 நிமிஷம் வேக விடுங்க வேக விட்டுட்டு நம்ம எடுத்துறலாம் அப்ப மூடி வைக்காதீங்க அது வேகும்போது நல்லா வெடிக்கிற சவுண்ட் கேக்கும் அப்பனா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க கோழி ஈரல் பட்டூரி ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க இது சாதத்தோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நார்த் இந்தியன்ஸ் இத பொரியோட சேர்த்து சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி